தொடர்ந்து செய்தி துறல்களை காண்போம். ஒட்டன்சத்திரம் நகராட்சிக்கு உட்பட்ட சின்ன குளத்தில் 7 கோடி மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கும் பணியை நகராட்சி ஆணையாளர் தேவிகா தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் நகராட்சிக்கு உட்பட்ட சின்ன குளம் தாராபுரம் சாலை அருகில் உள்ளது. இந்த குளத்தை சீரமைத்து பூங்கா அமைக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் சின்ன குளத்தை 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைத்து பூங்கா பணியை ஒட்டன்சத்திரம் நகராட்சி ஆணையாளர் தேவிகா தொடங்கி வைத்தார். அரக்கோணத்தில் தனியார் அமைப்பு மற்றும் பள்ளிகள் சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மனோகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஜெயம் நகரில் இருந்து தொடங்கிய பேரணி அரக்கோண வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நிறைவடைந்தது. ஹெல்மெட் அணிவதன் அவசியம், வாகனம் ஓட்டும்போது செல்போனை தவிர்த்தல் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி மாணவ மாணவிகள் வலம் வந்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தனியார் தொண்டு அமைப்பு மற்றும் பொதுமக்கள் இணைந்து 25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளத்தில் குடிமராமத்து பணியை துவக்கியுள்ளனர். அங்கு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் உள்ளது. இந்த குளத்தின் வாயிலாக சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்கள் குடிநீர் தேவைக்கும் விவசாயம் மற்றும் கால்நடைகளின் குடிநீர் ஆதாரமாக பயன்படுத்தினர். ஆனால் தற்பொழுது போதிய பராமரிப்பு இன்றி நீர்வரும் பாதைகள் அடைக்கப்பட்டு குளம் தூர்ந்து கிடந்த நிலையில் தனியார் அமைப்பு இதற்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது கட்சி என்றும் தன்னால் உருவான அந்த கட்சியில் தாம் தொடர்ந்து நீடிப்பதாக கூறிய புகழேந்தி தன்னை யாரும் நீக்க முடியாது என்று தெரிவித்தார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். முன்னதாக தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டார் புகழேந்தி. குடும்ப சொத்தில் பங்கு தர மறுத்த தம்பியை கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளி ஒருவர் தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செல்லமங்காடி பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடாச்சலபதி. மாற்றுத்திறனாளியான இவர் கோவையில் உள்ள தொண்டன்புத்தூரில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது தந்தை காலமானதால் சகோதரர் மகேஷிற்கு தந்தையின் அரசு வேலை வழங்கப்பட்டது. வீட்டின் பொறுப்புகளை தானே பார்ப்பதாக கூறி மாற்றுத்திறனாளியான வெங்கடாச்சலபதிக்கு எந்த ஒரு சொத்தும் வழங்கப்படாமல் அலைக்கழிக்கப்பட்டதால் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. நடப்பு கல்வியாண்டு முதல் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பை கண்டித்தும் அந்த அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பாக நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் பள்ளி கல்வித்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அலுவலகத்திற்கு நுழைய முயன்ற மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பையனூரில் அம்மா படப்பிடிப்பு தளம் அமைப்பதற்கு முதல்கட்டமாக 1 கோடி ரூபாய் நிதி உதவியை பெப்சி அமைப்பிற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் பெப்சி அமைப்பின் தலைவர் ஆர் கே செல்வமணியிடம் அதற்கான காசோலையை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கினார். அப்போது செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் அரசு உயரதிகாரிகள் உடனிருந்தனர். முன்னதாக எம்ஜிஆர் நூற்றாண்டு படப்பிடிப்பு தளத்தின் அருகில் அரங்கம் கட்டித்தர வேண்டும் என பெப்சி அமைப்பு கோரிக்கை விடுத்தது. அதனை ஏற்று அம்மா அரங்கம் அமைக்க தமிழக அரசின் சார்பில் 5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாபநாசம் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து கூடுதலாக அக்டோபர் 4ஆம் தேதி வரை பாசன வசதிக்கு தண்ணீர் திறக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ஊட்டச்சத்து விழாவை தொடங்கி வைத்த பின் இதனை அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பொது இடங்களில் போக்குவரத்துக்கு இடையூறாக பேனர்கள் கட் அவுட் வைக்கப்பட்டால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் பேனர் அச்சடித்த நிறுவனம் மற்றும் பேனர்கள் வைத்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.
உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.